லண்டன் உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது தாயக களம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றார் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன். ஒரு தீவிரமான தமிழ் செயற்பாட்டாளரான சிவகரன் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து செயற்பட வைப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட ஒருவர். அதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சந்திப்பு ஒன்றையும் சில வருடங்களுக்கு முன்னர் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வது முக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதால் இன்றைய தினத்தில் நாங்கள் அவரை சந்தித்து பேசுகின்றோம். வணக்கம் சிவகரன் அவர்களே. வணக்கம். 13வது திருத்தத்திற்கு ஒன்றிணைந்து குரல் கொடுக்கும் வகையில் தமிழ் கட்சிகள் இனத்தையும் இணைப்பதற்கான முயற்சி ஒன்று நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 2ஆம் தேதி இது தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? அடிப்படையில் எனக்கு இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி ஆராய்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனெனில் தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த போது திருவாளர் அமிர்தலிங்கம், திருவாளர் சிவசிதம்பரம், திருவாளர் சம்பந்தன் உட்பட மூவரும் இந்திய அரசுக்கு இந்த 13வது திருத்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக முடியாது என அன்றே எழுத்து மூலம் அறிவித்திருப்பவர்கள். இப்பொழுது பெறக்கூடிய அந்த ஒப்பந்தம் 3.5 தசாப்தம் ஆகிவிட்ட சூழ்நிலையில் ஒருமுறை மாகாண ஆட்சியையும் வடக்கு கிழக்கு பிரிந்ததற்கு பின்னர் அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டதற்கு பிறகும் இந்த 13வது திருத்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக வேணும் இருக்கும் என்று தமிழ் கடமைகள் இன்னும் அவற்றை நம்புவார்களாக இருப்பின் அவர்களை தமிழ் மக்கள் நம்ப முடியுமா என்கின்ற கேள்விதான். ஒரு விமர்சன பார்வையிலே என்னால் இதனை உற்று நோக்க முடியும். இதில் இன்னும் ஒரு சூட்சமும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்தியா தன்னுடைய பிடியை சீன ஆதிக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு இலங்கை மீதான ஒரு திணிப்புக்கு தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த 13 விடயத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய அனுசரணையை அல்லது இந்தியாவினுடைய உதவுதலை தங்களுக்கு தேவை என்பதனை தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து தெரிவிக்கப்பட வேண்டும் என இந்திய விவகார செயலாளராக இருந்த போது ஜெய்சங்கர் முதலே கூறியிருந்தார். அவர் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அவரும் அந்த கருத்தை தெரிவிக்கிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்த விடயத்தை வரும்போது கூறிவிட்டு சென்றார். இப்ப வந்த வழிவகார செயலாளரும் அதை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியாவினுடைய அழுத்தத்தின் மத்தியில் தான் இந்த தமிழ் கட்சிகளினுடைய தலைமைகள் அநேகமாக இந்தியாவினுடைய செல்லப்பிள்ளைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஏக விசுவாசத்துக்காக இந்த 13 நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒன்றுக்காக இவர்கள் முனைகிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற போதோ அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்து காணி போலீஸ் அதிகாரங்கள், ஏனைய நிர்வாக அதிகாரங்களை இலங்கை அரசு தன்னிச்சையாக மீறுகின்ற போதோ அல்லது அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு சென்று ஜெயவர்தனா தன்னுடைய சகோதரன் எல்டபிள்யூடி ஜெயவர்தனா ஊடாக காணி போலீஸ் அதிகாரத்தை எடுக்கின்ற போதோ மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது மட்டும் இந்த 13 விடயத்தில் இந்தியா அலட்டிக் கொள்வதும் ஒன்றுமில்லாத 13 ஒரு தியோனை கூட நியமிக்க முடியாத இந்த 13 இவர்கள் எதற்காக நடைமுறைப்படுத்த கூறுகிறார்கள் என்று நினைக்கின்ற போது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த 13வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு மேலும் முன்னேறலாம் என்ற ஒரு கருத்து தமிழ் கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுபவ ரீதியாக விக்னேஸ்வரனும் சரி, திரு பிள்ளையானவர்களும் சரி, ஏழவே உள்ள வடகிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த திரு வரதராஜ பெருமாளும் சரி, மிக தெளிவாக இந்த 13க்குட்பட்ட மாகாண சபை பற்றி தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் அனுபவ ரீதியாகவும் இதனை கற்றுணர்ந்து பார்த்து விட்டோம். ஏன் ஆரம்ப புள்ளியாக இவர்களுக்கு இத்தனை காலம், 30 இல்லாத காலத்தில் இந்த 13 வேண்டாம் என மேடை மேடையாக உச்சரித்தவர்கள் இப்பொழுது மட்டும் இந்த 13 வேணும் அல்லது 13 ஆரம்ப புள்ளியாக கொள்ள வேண்டும் என்று சொன்ன டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கோட்பாட்டுக்கு இவர்களால் எப்படி வர முடிந்தது? ஆகவே இந்தியாவினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் இவர்கள் இவ்வாறாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒரு சுய புத்தியான முடிவுக்கு வருவதாகவோ வந்ததாகவோ இல்லை.
அதே வேளையில் 13வது திருத்தம் இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு என்று அரசியலமைப்பிலோ அல்லது எந்த வகையிலோ அதிகாரங்கள் எதையுமே பெற முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவும் தமிழ் கட்சிகள் சில சுட்டி காட்டி இருக்கின்றனவே. அப்படியானால் அவர்களுக்கு இவ்வளவு காலமும் இந்த ஞானம் எங்கே போனது? இவ்வளவு காலமும் மேடை மாடையாக எங்களுக்கு 13 தேவை இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 13 இல்லை என்றால் எங்களுக்கு அரசியலமைப்பில் ஒன்றும் இல்லை, அல்லது எங்களுக்கு தீர்வுக்கு வழி இல்லை, தீர்வுக்கு முயற்சி இல்லை என்று இப்ப புதிதாக இவர்கள் கண்டுபிடித்தார்களா? ஆகவே இது இவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த 13 கொண்டு வந்து தமிழ் மக்கள் மேல் திணிப்பதற்கு அவர்கள் யோசிக்கிறார்களே தவிர, 13 இல்லாவிட்டால் 13 வைத்துக் கொண்டு இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான அடிப்படையை நோக்கி விடும்படி அரசியலமைப்பு இல்லை என்பதற்காக, அரசியலமைப்பில் இவ்வாறான விடயங்கள் இல்லை என்பதற்காகவோ, அல்லது அரசியலமைப்பில் உள்ள விடயத்தை கூட அரசு நடைமுறைப்படுத்துகின்ற நிலைமை இல்லை, இந்த அரசியலமைப்பு புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நிராட்சி காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி உரையாடல்கள் அல்லது அதற்குரிய எழுத்து மூலங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறது இவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. புதிய அரசியலமைப்பில் 13வது சரத்து என்னவாக போகிறது? இந்த 13 எப்படியே விட்டுவிடப் போகிறார்களா, அல்லது அதை முழுமையாக இல்லாமல் செய்ய போகிறார்களா, அல்லது புதிய அரசியலமைப்பு வரக்கூடிய ஒரு ஏதுநிலை தோன்றுமா? இந்த ஆட்சியில் 3-2 பெரும்பான்மைக்கு புதிய அரசியலமைப்புக்கு வாக்கெடுப்பில் நிறைவேற்ற முடியுமா என்கின்ற பல கேள்விகள் எல்லாம் இப்பொழுது எழுகின்றன. அவ்வாறான அரசியல் சித்து விளையாட்டுக்குள் இந்தியா இந்த தமிழ் கட்சிகளின் ஊடாக குழந்தைய குட்டையில் மீன்பிடிக்க முயல்கிறதாகவே எனக்கு தோன்றுகிறது. வடக்கு கிழக்கை தளமாக கொண்ட கட்சிகளை விட தமிழ் முற்போக்கு முன்னணியின் தலைவர் மனோ கணேசனும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மலையக மற்றும் முஸ்லிம் கட்சிகளையும் இதற்குள் உள்வாங்குவது குறித்து உங்கள் பார்வை என்ன? இல்லை, நாங்கள் அவர்களோடு பேசித்தான் ஆக வேண்டும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மலையக கட்சிகளோ அல்லது தமிழ் பேசும் தரப்பு என்கின்ற அடிப்படையிலோ முஸ்லிம் தரப்புகளோடு பேசிக் கொள்ளலாம். ஆனால் அது எவ்வளவு தூரம்? பெண்களுடைய பிரச்சனை, வடக்கு கிழக்கு பிரச்சனை வேறு, கொழும்பு மலையக பிரச்சனை வேறு. அவர்கள் அவர்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தொழிலாளர் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்து கொண்டார்கள், பின்னர் தொண்டமானவர்கள் இல்லையும் கூட பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு என்று எப்படி அந்த கூட்டில் இருந்து அவர் வெளியேறினார் என்கின்ற வரலாறு உங்களுக்கு இருக்கிறது. தமிழரசு கட்சியில் இருந்து போன அஷ்ரப் எப்படி உங்களோடு எங்களுக்கு சேர்ந்து போகக்கூடிய சூழல் இல்லை, நாங்கள் தனி கட்சி அரசியலுக்கு போக வேண்டும் என்று அவர் கூறிவிட்டு போன நிலைப்பாடும் நாங்கள் மறந்துவிட முடியாது. ஒரு கல்முனை பிரதேச செயலக கணக்காளர் விஷயத்தில் உடன்படாத முஸ்லிம் தலைமைகள் இந்த கூட்டத்துக்கு வருவதன் ஊடாக அவர்கள் இணைந்து போய் விடுவார்கள் அல்லது அவர்களோடு இணக்கப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று நம்பிவிட முடியாது. 11 ஆசனங்களை வைத்துக் கொண்டு கிழக்கு மாகாண சபையிலே 7 ஆசனம் உள்ள முஸ்லிம் தரப்பு முதலமைச்சர் பதவியை கூட கொடுக்காமல் இருந்த நிலைப்பாடுகளையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே முஸ்லிம் தரப்பினுடைய சிந்தனை அல்லது முஸ்லிம் தரப்பினுடைய ஆளுகின்ற அரசுக்கு விசுவாசமாக போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலினுடைய இருப்பு அல்லது அவர்களுடைய நோக்கு நிலை கோட்பாட்டு ரீதியான சித்தாந்தங்கள் வந்து இணைந்து ஒத்துப்போகக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு பொது உடன்பாடுகளில் பொது விடயங்களில் ஒத்துப்போகலாம். இன்றைய சூழலில் முஸ்லிம்கள் மீதான அரசினுடைய நெருக்குவாரம், அரசினுடைய எதேச்சி அதிகார போக்கு கட்டவிழ்ப்புகளுக்காக வேண்டுமானால்
தமிழர் தரப்பினுடைய கூட்டங்களுக்கு அவர்கள் வரலாமே தவிர எரி சுத்தியான உரையாடலாக தமிழ் தேசிய அரசியலுக்குள் முஸ்லிம் தலைமைகளும் இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு போக்கு என்பது அது ஒரு இறுதி வரைக்குமான ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு முடிந்த முடிவாக போகும் என்று நான் நம்பவில்லை. ஒரு கோட்பாட்டு ரீதியான சித்தாந்தத்தில் மனோகணேசன் போன்றவர்கள் இணைந்து செயற்படலாம், ஏனெனில் தமிழ் தேசியவாதத்துக்கு தான் அவருடைய வெற்றிக்கு அடித்தளமாக கொழும்பு மைய அரசியலில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களோடு இசைந்து போகக்கூடிய நிலைமை இருக்கலாம். ஆனால் மலையாள மக்களினுடைய பிரச்சனைகளோடு பெண்களுடைய பிரச்சனைகளையும் ஒட்டு அதே சமாந்தரமான போக்கில் அரசியல் விவகாரத்தை கையாளக்கூடியதில் இருக்கின்ற பிணைப்பு இறக்கம் என்பது ஒவ்வொரு விதமாக மாறுபடமாகவே ஒரு உரையாடல் செய்யலாமே தவிர ஒரு முடிவுறுத்தப்படுகின்ற களத்துக்கு மனோகணேசனும் முஸ்லிம் தலைவர்களினுடைய ஐக்கியம் என்பது சாத்தியம் மிக குறைவு. ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைந்து செயற்பட வைக்க வேண்டும் என்பதில் ஆரம்பத்திலிருந்து கடுமையாக உழைத்த ஒருவர் என்ற முறையில் இவ்வாறான முயற்சிகள் வெற்றி பெற முடியாமல் போனமைக்கான காரணம் என்ன? உங்களுடைய அனுபவத்திலிருந்து இது தொடர்பாக கூற முடியுமா? நான் நினைக்கின்றேன், யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் ஒரு பொது தளத்திலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தான் முதல் முயற்சி எடுத்திருந்தோம். என்னுடைய ஏற்பாட்டில் தான் நாங்கள் ஏறக்குறைய 7-6 வருஷத்துக்கு முன்னதாகவே தடம் மாறுகிறதா தமிழ் தேசியம் என்கின்ற தலைப்பிலே இவ்வாறான உரையாடல், அதற்கு முன்னரும் கூட சில உரையாடல்கள் நிலைநடத்தியிருந்தோம். இங்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், இவர்கள் எவரும் தங்களுடைய கட்சிகளை விட்டுவிட்டு ஒரு பொதுவான பொது வேலை திட்ட இணக்கப்பாட்டுக்கு தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்வு என்ற ஒரு ஒரு விடயத்தில் எல்லோரும் ஒத்துழைத்து குறைந்தபட்சம் விட்டு கொடுப்போடு கூட போவதற்கு தயாராக இல்லை. என்னுடைய கட்சி, என்னுடைய பதவி, என்னுடைய ஆள், என்னுடைய கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும், நான் தான் தீர்மானிக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் நீங்களுக்கு இருக்க வேண்டும், நாங்கள் பெரிய கட்சி, நீங்கள் சின்ன கட்சி என்கின்ற மனோபாவம் தான் தமிழ் தலைவர்களிடம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அளவுகள் குறைவாக இருக்கிறது தவிர நான் சொன்ன இதே விஷயங்கள் தான் எல்லா கட்சிகளிடையும் இருக்கிறது. அமிதமான முரண் ஏறக்குறைய நாங்கள் 34-35 சந்திப்புகளை உள்ளக ரீதியாக மேற்கொண்ட நாங்கள் வெளிப்படையாக பல கூட்டங்களை நடாத்தின நாங்கள் பல முயற்சிகளை எடுத்தினாங்கள். ஆனால் ஒரு ஒருவர் கூட இணைந்து போகக்கூடிய நிலைப்பாட்டில் இல்லை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களும் அதிகமாக இதில் குழப்பத்தில் ஈடுபட்டவர்கள், நாங்கள் அதனை மறைத்து விட முடியாது. ஆகவே ஒரு இணைந்து போகக்கூடிய ஒரு ஐக்கிய தளத்துக்கு யாரும் விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இல்லை. வெறுமனே தேர்தல் அரசியலில் வந்து தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை இணைந்த வடக்கு கிழக்கு என்று பேசுவார்கள். கூசங்களுக்கு அப்பால் அவர்களிடம் ஒரு லட்சியமும் இல்லை. ஒரு இணைந்து போகக்கூடிய அளவுக்குரிய ஒரு முதிர்ச்சியோ பக்குவமோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வயசை சொல்லவில்லை, அரசியல் முதிர்ச்சி அவர்களிடம் இல்லை. திரு சமந்தன் இப்பொழுதும் கூட அவர் ஒரு பிடிவாத அரசியலைத்தான் திரு செய்து கொண்டிருக்கிறார். சுமந்திரன் எவ்வளவு ஆளுமை இருந்தாலும் அறிவு இருந்தாலும் சுமந்திரன் தான் நினைத்ததைத்தான் மற்றவர்கள் மேல் அவர் புகுத்த நினைக்கிறார். அதே நிலையில் தான் கஜேந்திரகுமார் இருக்கிறார். சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் கஜேந்திரகுமாருக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனைய தமிழ் தலைவர்கள் அவர்களை ஒரு பெரிய அவர்களாக ஒரு பொருட்படுத்த கூடியவர்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் ஒரு தீர்மான சக்திகளாகவும் இல்லை. அவர்களுக்கு ராஜீக ராஜதந்திர அணுகுமுறையில் இந்த மூவரையும் தவிர ஏனையவர்கள் பெரிய புரிதல் உடையவர்களாகவும் இல்லை. ஆகவே அவர்கள் வரும் வாக்கு வங்கிகளுக்காக அல்லது தேர்தல் வெற்றிகளுக்காக பல கோஷங்களை போடுவார்கள். ஆகவே இவர்கள் ஒரு இணங்கி வந்து மக்களினுடைய தேவை, மக்களினுடைய நிலை என்று எப்படி அதாவது ஜி பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு திரு செல்வநாயகம் அவர்கள் போனாரோ அந்த நிலைக்கு இவர்கள் யாரும் தயாராக இருக்கக்கூடியதான மனோநிலையில் இன்றைக்கு இல்லை. நாங்கள் யுத்தத்துக்கு பிந்திய காலத்திலும், யுத்தத்துக்கு முந்தைய காலத்திலும், யுத்த காலத்திலும், 3 விதமான காலத்திலும் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொண்டு ஒரு இன விடுதலை அரசியல் நோக்கிய களத்தை சரியாக நகர்த்த வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் இந்த 12 ஆண்டுகளிலே தலைமைக்கு வெற்றிடமாகவே இருக்கிறது. அதனால் தான் மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து தேசிய கட்சிகளும் ஏனைய அணிகளோடும் அவர்கள் திரும்பி போகக்கூடிய ஒரு முறையை கூட நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தினது இவர்கள் தான். ஆகவே இவர்கள் தங்களுடைய சுயநலத்தை தொடர்ந்து இதிலிருந்து போனாலே தவிர இவர்களில் இருந்து வந்து ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்ப்பது என்பது என்னுடைய பட்டறிவு அனுபவத்தில் சாத்தியமில்லை. ஆமாம், அப்படியானால் எதிர்காலத்தில் உங்களால் ஏதாவது முயற்சிகளை இது தொடர்பாக முன்னெடுக்கக்கூடியதாக இருக்குமா? இல்லை, நாங்கள் இந்த உரையாடலுக்கு முன்னர் கூட நான் ஒரு பேராசிரியரோடும் நேற்று
நான் ஒரு ஆயரோடும் கூட இந்த விடயமாகத்தான் நான் பேசியிருந்தேன். ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு மேலும் நகர்த்த வேண்டும் என்று நான் இந்த தொடர்ச்சியாகவே இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மதகுருக்களையும் இவ்வாறான காரியத்தில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்திதான் நான் வந்து வந்திருக்கிறேன். நான் அடுத்த மாதம் அளவில் இவ்விதமான உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட நான் யோசித்திருக்கிறேன். அவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ உள்ளவர்களை உங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்லது தெரிவு செய்ய முடியாமல் முரண்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த மூன்று தரப்புகளையும் வைத்துக் கொண்டு மாற்றி அணி பேசுவதையோ அல்லது ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவதோ எனக்கு சிச்சித்தில் நம்பிக்கை கிடையாது. ஒரு புதிய அணி ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு கட்டமைக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும். டெல்லியிலே ஆம் ஆத்மி வந்தது போன்று ஒரு ஒரு தூய அரசியலை ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவரால் கொண்டு வரக்கூடிய வழிதான் அடுத்த கட்டத்தை நோக்கி தேட வேண்டுமே தவிர இந்த 12 ஆண்டுகளில் இவர்கள் யாரும் தலைவர்கள் இல்லை என அவர்களும் நிரூபித்து விட்டார்கள். இவர்களை தலைவர்களாக இருக்க முடியாது என தமிழ் மக்களும் நிரூபித்து விட்டார்கள். ஆகவே இந்த தலைமையற்ற வெறுமைக்கு ஒரு தலைமையை குறைந்தபட்சம் என நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டுமாயின் அரசியலுக்கு அப்பால் இருந்து ஒரு ஒருவரை கொண்டு வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற பணியையோ அல்லது புதிய அணியையோ உருவாக்குகின்ற முயற்சிதான் இனிமேலும் சாத்தியமாக கூடிய ஒரு கலச்சி உலகே தவிர இவர்களை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதில் எனக்கு துளியளவும் நம்பிக்கை கிடையாது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜனவரி மாதத்தில் இந்த புதிய அரசியலமைப்பு வெளியிடப்படும் என்ற ஒரு கருத்தும் அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் தமிழ் கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளோ அல்லது இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தங்களோ எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அரசியலமைப்பு உருவாக்க முயற்சியில்? எனக்கு இந்த அரசியலமைப்பு வருமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. நல்லாட்சி காலத்தில் அரசியலமைப்பு முயற்சிக்கான நிபுணர் குழு இங்கு கருத்து கேட்க வந்திருந்த போது கூட நான் வெளிப்படையாக அந்த தலைவருக்கு தெரிவித்திருந்தேன். ஒருபோதும் இந்த அரசியலமைப்பு வராது என அதற்கு அந்த நாள் நடமாகாண எதிர்கட்சி தலைவரும் அந்த மிஷனில் அதம் வகித்திருந்தார். நான் நேரடியாகவே தெரிவித்திருந்தேன் ஒருபோதும் இந்த அரசியலமைப்பு வரக்கூடிய கலச்சூழல் இல்லை என்று. அதே நிலைமைதான் நான் இதற்கும் சொல்லுவேன். புதிய அரசியலமைப்பு வருவதற்கான களச்சூழல் மிகவும் குறைவு. இப்பொழுது வீரவன்ச உட்பட ஏறக்குறைய 20 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டிலே சின்ன சிறிய கட்சிகள் மாறுபட்ட கருத்து நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரசியலமைப்பு ஆதரிக்கக்கூடிய களச்சூழல் கொழும்பில் இருக்காது. அப்படி இல்லை என்று அதை மீறி அரசியலமைப்பு வருவதற்கான வாய்ப்பு என்றால் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு அந்த அரசியலமைப்பில் இருக்காது. முழுக்க முழுக்க பௌத்த தேசியவாதத்தை திருப்திப்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கும். அதனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அதனை ஆதரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியை கூட அதனை ஒருபோதும் ஆதரிக்கின்ற களச்சூழலும் இங்கு ஏற்படாது. ஆகவே 3-2 பெரும்பான்மை பெறுவதிலே அவர்களுக்கு பெரும் சவால் ஏற்படும். அந்த ஏற்படுகின்ற பெரும் சவாலிலே இந்த அரசியலமைப்பு முயற்சியும் காலதாமதமாகி அல்லது காணாமல் போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதில் திரு சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் வரும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் நல்லாட்சி காலத்திலும் இப்படித்தான் மக்களை ஏமாற்றினார்கள். இப்பொழுதும் மக்களை ஏமாற்றுகிறார்கள். புதிய அரசியலமைப்பு என்று புரணா விடுகிறார்கள். சாத்தியமாகக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. இன்றைய கொழும்பு அரசியலினுடைய அடிப்படையை வைத்து நோக்குகிறோம். புதிதாக நியமிக்கப்பட்ட நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். மாகாண சபை தேர்தல்கள் இதில் வரும் மார்ச் மாதத்திற்கு முன்பாக நடைபெறும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் அவ்விதமான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தாலும் கூட இலங்கையினுடைய கள யதார்த்த சூழல் அதற்கு சாதகமாக இல்லை. கொரோனா இந்த அரசினுடைய ஆயுட்காலத்தையும் இந்த அரசினுடைய எதிரான போராட்ட மனோநிலைகளிலிருந்து பெரும்பாலும் காப்பாற்றி கொண்டிருந்தது. இப்பொழுது உலகம் முழுக்க கொரோனாவுடைய போக்கு குறைந்திருப்பதனால் இலங்கையிலும் குறைந்திருக்கிறது. சமய செலாவணியினுடைய பிரச்சனை இருக்கிறது. டாலர்ஸினுடைய கையிருப்பு இல்லை. இலங்கை பொருளாதார ரீதியான திண்டாட்டத்தில் இருக்கிறது. பொருட்களினுடைய வெளியேற்றம் வந்துவிட்டது. அரசுடன் தேர்தலை நடத்துகின்ற அளவுக்கு பணம் இல்லை. பணம் இருந்தாலும் சிங்கள மக்களினுடைய மனோநிலை இப்பொழுது பெரும்பான்மையாக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக உற விவகாரம் பெரும்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் விவகாரம் பெரும்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் தேர்தலை நடத்தினால் அரசு பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும். அந்த பின்னடைவை சந்தித்ததற்கு
இவ்வாறான கள நிலைமைகளை சுட்டிக்காட்டி இந்திய அழுத்தத்திலிருந்து கால அவகாசத்தை கோரிக்கொள்ளும். ஆகவே அடுத்த ஆண்டில் கூட மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த அளவுக்கு இலங்கையினுடைய உள்ளக அரசியல் சூழலும் உள்ளக அரசியல் சூழலை தீர்மானிக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளும் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஜனவரிக்கு மேல் இன்னும் கடினமான பொருளாதார இழப்பு பொருளாதார நெறிவுகள் எல்லாம் ஏற்படும். அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த மக்களுக்கு இருக்காது. ஆகவே முற்று முழுதாக அரசுக்கு எதிரான மனநிலையை கூற்றுவித்துவிடும் என்பவர்களுக்கு பாராளுமன்றத்திற்கு 4 ஆண்டுகள் இருக்கிறது, ஜனாதிபதிக்கு 3 ஆண்டுகள் இருக்கிறது. ஆகவே அவர்களது தோல்வி மனோநிலையில் ஆட்சியை தொடர விரும்ப மாட்டார்கள். ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் பின்போடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அதிக அளவாக இருக்கிறது. ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணி குழுவின் தலைவராக ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நியமனத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதில் ஒருவர் கூட தமிழர் நியமிக்கப்படவில்லை. பிறக்குரிய முஸ்லிம்களும் சிங்களர்களும் 9 சிங்களர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 முஸ்லிம்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டத்தை துளியளவேனும் மதிக்காத ஞானசார தேரரை ஒரு சமாந்தர சமநீதி சமூக பல்சமய சமூக இனக்குழும இருப்பியல் கோட்பாட்டு தத்துவத்தை மேம்பாடாக ஒட்டுமொத்த நிலைக்கு வழிபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அவரை தலைவராக தெரிவு செய்திருக்கின்றதை பார்க்கின்ற பொழுதே இந்த குழு எவ்வாறான நம்பக இனத்தோடு இயங்கப் போகிறது என்றும் எவ்விதமாக பௌத்த தேசியவாதத்தினுடைய மைய அடிப்படையில் இருந்து பௌத்த தேசிக்காக கோட்பாட்டை நிலைநிறுத்தி இது பௌத்த நாடு என்கின்ற மூலாதார அடிப்படை நிலைகளை உருவாக்கப் போகிறது என்கின்ற களத்தையும் பொழுது கோடி காட்டுகிறது. இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம். பௌத்த தேசியவாத போக்குடையவர்களும் யுத்தகதிவாதத்தில் உள்ள மனோநிலையிலிருந்து மாறுபட்டு போகக்கூடியவர்களினுடைய இருப்பை மீள தங்களுக்கு ஆதரவாக கட்டமைத்து வைத்து அந்த வாக்காளர்களை தங்களோடு இணைத்துக் கொள்கின்ற ஒரு சூழ்ச்சியை உருவாக்குவதற்குமான ஒரு அடிநாதமாகவே இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் கோட்பாட்டினுடைய தெரிவுகள் தெரிகின்றன. இது இனங்களுக்கிடையே ஒரு ஐக்கியத்தையோ சமத்துவத்தையோ சமாதானத்தையோ சமூக நீதியையோ தோற்றுவிக்கக்கூடிய வகையில் இது இயங்குவா என்கின்ற கேள்வி எழுகிறது. இயங்கக்கூடிய சூழலுக்கும் அடிப்படை ஏது நிலைகள் தோன்றாது என்று இந்த நியமனம் தெரிகிறது. நன்றி சிவகரன் அவர்களே, உங்களுடைய கடுமையான வேலை பளுவுக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்காக உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம்.